ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஜயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நோ நீட் சவர் பிரெட். சவர் பிரெட்னா வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இந்த பிரெட்டில், ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸ்ட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி இந்த ரெசிப்பியில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதனோட ஜென்ரலாகவே ப்ரெட்டோட ப்ரொசீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசிகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த க்ளூட்டன் ஸ்ட்ராண்ட்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ப்ரெட்டோட டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். பட் இந்த ரெசிப்பியில் நீடிங் செய்ய போகிறதில்லை. ஸோ நீடிங் இல்லாமல் எப்படி வந்து ப்ரெட்டு செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளாரில் க்ளூட்டன் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, ஒமிட் பண்ணிக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் நான் வந்து இதில் சுகர் கண்டென்ட்டுக்கு பதிலாக ஹனி விட்டுருக்கேன், நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து ஒன்றா ஒரே பவுலில் கம்பைன் பண்ணிவிட்டு நீட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து நான் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கையை போட்டு லைட்டாக வந்து பிசைய போகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து அந்த ஜென்ரலாக வந்து நான் சொல்கிற மாதிரி பிரெட் டவுக்கு தேவையான அந்த ஸ்மூத்னஸ்ஸை வந்து இதில் வர தேவையில்லை. இந்த மாதிரி ரஃப்பாக வந்து மாவு செஞ்சாலே போகும். ஸோ இது வந்து மாவு வந்து உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும். ஜென்ரலாக வந்து பிரெட் ரெசிப்பியில் 50% ஹைட்ரேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த ரெசிபிக்கு நம்ம 70% ஹைட்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் வாட்டர் கண்டென்ட் வந்து ஃப்ளார் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 70% இருக்கணும். இந்த பிரெட்டில் இம்பார்ட்டண்ட் ஃப்ளேவர் பில்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவ்வை வந்து நம்ம ரஃப்பாக பிசைஞ்சிட்டு ஒரு 12 to 16 hours நம்ம புளிக்க வைக்க போகிறோம். ஸோ அதான் மூடி வச்சு 12 to 15 hours நான் புளிக்க வச்சுருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம மாவு பிசையலை நல்லா வந்து டவுன் நீட் பண்ணலைனாலும் 12 to 15 hours புளிக்க வைக்கும்போது எவ்வளோ நல்லா வந்து அந்த க்ளூட்டன் ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரெட்டோட டெக்ஸ்சருக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்பு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி 12 to 15 hours புளிக்க வைக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் பில்டாகும். ஸோ இது வந்து கண்ட்ரி சைட் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மி, அண்ட் வந்து நம்மளுக்கு அந்த கண்ட்ரி சைட் ப்ரெட்டோட அந்த ஃபுல் ஃப்ளேவர் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இது நம்ம ரெகுலர் பேக்கரி ப்ரெட் லோஃப் மாதிரி இருக்காது, இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நான் ரஃப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெட் லோஃப் மாதிரி நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் புக் ஃபோல்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு சர்க்கிள் மாதிரி ஆக்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெட் லோஃபை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்து பவுல்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக சவர்டோ ப்ரெட் பார்த்திங்கன்னா இது மெத்தட் கிடையாது. சவர்டோ ப்ரெட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்டே இல்லாமல் ரெகுலர் மாவு வச்சு சவர்டோ கல்ச்சர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து இதே ப்ரெட் மெத்தடை வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது டோட்டலி டிஃப்ரெண்ட் மெத்தட், அது நான் அப்புறம் லேட்டராக வீடியோஸ் போடுறேன். இதுக்கு வந்து நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பேனட்டன் எடுத்திருக்கேன். பட் இந்த மாதிரி பேனட்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் எந்த பவுல் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் டெப்த் இருக்கணும். ஸோ அதில் வந்து அரிசி மாவு போட்டுட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். மைதா போடக்கூடாது, அரிசி மாவு போட்டுக்கோங்க. மேலேயும் வந்து அரிசி மாவு போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை இன்னொரு 2-3 hours நம்ம வந்து ரைஸ் ஆக விடணும். ஸோ டபுள் சைஸ் வந்து இப்போ இது வந்து ரைஸ் ஆகணும். ஸோ இப்போ செகண்ட் ப்ரூஃபிங்க்கு வந்து ஒரு 3 hours நான் வச்சுருக்கேன். அது உங்களோட ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து இருக்குது. ரொம்ப கோல்டாக இருந்தது அப்படின்னா 4-5 hours கூட ஆகும். பட் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு மினிமம் 2-3 hours கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ டபுள் வால்யூம் வந்துருச்சு. ஸோ இப்போ டபுள் வால்யூம் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் வந்து டீஃப்ளேட் ஆகிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அவனில் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரிங் வராது. ஸோ இப்போ அவனை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அயர்ன் பேன்.
ஸோ இந்த மாதிரி காஸ்டையன் பானை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ரெகுலர் நம்மளோட காஸ்டையன் தவா டெஃபினட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அந்த காஸ்டையன் தவாவை வந்து அவனில் வச்சு ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ இந்த டவ் வந்து அவனுக்குள்ளே போகும்போது அவனும் பயங்கர ஹாட்டாக இருக்கணும் அண்ட் காஸ்டையன் தவா வந்து ஆல்ரெடி அதில் ப்ரீஹீட்டடாக இருக்கணும். ஸோ நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 220 degrees அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த காஸ்டையன் தவாவையும் உள்ளே வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். ஸோ தவாவும் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து க்ரஸ்டியாக வந்து நம்மளுக்கு ப்ரெட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நான் அவனில் வந்து காஸ்டையன் தவாவையும் வச்சு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பயங்கர ஹாட்டாக இருக்கிற தவாவில் வந்து இப்போ நம்ம ப்ரெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக டீஃப்ளேட் ஆகாத மாதிரி கேர்ஃபுல்லாக வந்து இதில் போட்டுக்கோங்க. கீழே மாவு டஸ்ட் பண்ண வேண்டாம், ஆயில் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நம்மளுக்கு ப்ரெட் அதில் ஒட்டாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரிசி மாவு போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி காஸ்டையன் தவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு அவனில் வச்சிடலாம். அவன் வந்து 220 degrees கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ உங்களால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க வாட்டர். ஸோ இப்போ ப்ரெட்டை வந்து 220 degrees ப்ரீஹீட்டட் அவனில் வந்து ஒரு 30 to 40 minutes பேக் ஆகணும். அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அவனுக்கு மாறும், அதனால் வந்து நீங்கள் இந்த கோல்டன் ரவுண்ட் டாப் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னா இது வந்து க்ரஸ்டி ப்ரெட்டு. ஸோ நம்ம அவுட்டர் வந்து நல்லா க்ரஸ்டியாக வரணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த க்ரஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்டீம் அவன் யூஸ் பண்ணி பேக் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்கிறது ஸ்டீம் அவன் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஸ்டீம் ஜெனரேட் பண்ணினா இந்த மாதிரி க்ரஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரெட் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹாலோ சவுண்டு வரணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இட்டாலியன் ப்ரெட்ஸில் இந்த சார்டோ ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பகெட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ரஸ்டாப் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மெத்தடில் தான் வந்து கிடைக்குது. இப்போ ப்ரெட்டை வந்து ஒரு 1/2 hour வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெட்டை கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் க்ளூட்டனஸாக இருக்கும், ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ப்ரெட்டை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுக்கு ஸ்லைசஸ் பண்ண முடியும். இந்த ப்ரெட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. யார் வேணால் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த நீடிங்கில் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு நினைச்சிருங்க. நம்ம ரெகுலர் ப்ரெட் சாப்பிட்றதோட இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆலிவ் ஆயிலோட ஏதாவது நல்லா ஹாட்டாக சூப்போட இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ப்ரெட். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து ப்ளெயின் ஃப்ளாரை வந்து ஹோல் வீட் ரீப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ப்ரெட்டை செய்யலாம். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த ரெசிபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன்.